ரேபிஸ்ட், அவன் ரேபிஸ்ட். அவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேயர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு ரேபிஸ்ட், அவன் ஒரு இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ்ல உங்க அனிதாவுத்தனம் உங்களோட ஆதரவு பெற்றிருக்கான். ஏன்னா காமெடி பண்ணிட்டு நடுவுல, ஆனா அவனோட குற்றங்களை மறந்துடாதீங்க. மைனர் பொண்ணுங்களை ரேப் பண்ணியிருக்கான், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான், பல பெண்களுக்கு கூட விளையாண்டுருக்கான், பசங்கிட்ட விளையாண்டுருக்கான். அவன் ஒரு கிரிமினல், தேர்ட் ரேட்டட் கிரிமினல். அவனை விடக்கூடாது, அவனை மன்னிக்கவும் கூடாது. இவங்க சொல்றது இவன் இன்னொன்னு, ஹிந்து மதத்துக்கு பெரிய ஆபத்துனா இந்த நித்யானந்தனாலதான். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்து மதத்துக்கு எதிரி யாருன்னா இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க கொஞ்சம் கூட பரிதாபப்பட்டு சரி காமெடி பண்றான் காமெடி பீஸ் அப்படி விட்டுட்டு போறது ஏத்துக்கவே முடியாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்குகள் இருக்கு, மர்மமான முறையில் அவர் ஆசிரமத்தில் இறந்து போனவர்கள் கணக்குகள்லாம் இருக்கு. இப்போ அரசாங்கம் இது என்ன மாதிரி பார்க்குறாங்க,